தமிழ்நாட்டில் இருக்க பாரம்பரிய கலைகளை பற்றின பதிவுகள் எப்போவாச்சும் ஒரு முறை தான் திரைப்படங்களாக ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. அப்படி சில படங்கள் மட்டும்தான் எல்லாத்தையுமே சரியான விதத்தில் பதிவு பண்ணியிருக்கு. அப்படிப்பட்ட படங்கள் வசூல் ரீதியாக வெற்றி அடையுதோ இல்லையோ பல வருஷங்களுக்கு அப்புறமும் ரசிகர்கள் நினைவில் வச்சிருக்கிற படங்களாக தான் இருக்குது. இந்த ஜமா படம் வசூல் ரீதியாக எப்படி வேணாலும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் காலம் கடந்ததுக்கு அப்புறமும் ரசிகர்களால் பாராட்டப்படுற ஒரு படமாக இந்த ஜமா படம் கண்டிப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு அறிமுக இயக்குனரும் நடிகருமா இந்த படத்தை பதிவு பண்ணியிருக்காரு பாரி இளவலகன். வட தமிழகத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் பார்த்திங்கன்னா தெருக்கூத்து கலைக்கு ரொம்பவே பிரபலமானது. 90கள் காலம் வரைக்கும் ஊர் திருவிழாக்கள், கோயில் திருவிழாக்கள்னால் தெருக்கூத்து இல்லாமல் இந்த திருவிழாக்களெல்லாம் பார்க்கவே முடியாது. ஊருக்கு ஊர் தெருக்கூத்து கலைஞர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. சில ஊர்களில் குழுவாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுக்கு தான் ஜமான்னு பெயர். அந்த ஜமாவில் நடக்கிற ஒரு அரசியலை உணர்வு பூர்வமாக அப்படியே பதிவு பண்ணியிருக்காரு பாரி இளவலகன். திருவண்ணாமலை மாவட்டம் பள்ளிகொண்டாப்பட்டுன்ற ஊரில் ஒரு ஜமாவை வச்சிருக்கிறவர் தான் சேத்தன். அதில் பெண் வேடம் மட்டுமே ஏற்று நடிக்கிறவரா பாரி இளவலகன். பெண் வேடம் போடுறவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களை போலவே கூந்தலும் வளர்த்துருப்பாங்க. தொடர்ந்து அப்படி நடிச்சுக்கிட்டே இருக்கிறதால அவங்கக்கிட்ட பெண்மை தன்மையும் கலந்துருக்கும். அந்த ஒரு காரணத்தால் பாரிக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எல்லாருமே பெண் தர மறுக்கிறாங்க. அவங்க அதிகமாக நடத்துகிற மகாபாரத கூத்தில் அர்ஜுனன் வேடம் ஏற்று நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு பாரி. சேத்தனோட மகள் அம்மு அபிராமி பாரியை காதலிக்கிறாங்க. தன்னோட மகளை பாரி காதலிக்கிறதாலும் அர்ஜுனன் வேடம் போட பாரி ஆசைப்படுறதாலும் அவருக்கு எவ்வளவு பிரச்சனை தர முடியுமோ எல்லாத்தையுமே தர்றாரு சேத்தன். அதையெல்லாம் மீறி பாரி தன்னோட ஆசையை நிறைவேற்றினாரா இல்லையா அப்படின்றது தாங்க இந்த ஜமா படத்துடைய கதை. தெருக்கூத்தில் பெண் வேடம் போடுறவங்களுக்குன்னு ஒரு உடல் மொழி உண்டு. அவங்களோட அங்க அசைவுகள் பெண்மையோட இருக்கும். அவங்க பேசுகிறதுல கூட அது கலந்துருக்கும். அதையெல்லாம் தன்னோட நடிப்பில் அப்படியே கொண்டு வந்திருக்காருங்க பாரி இளவலகன். ஒரு அறிமுக நடிகர் இப்படி நடிக்கிறதெல்லாம் ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம். இங்கே சிறந்த நடிகர்கள்னு பேசப்படுற சிலர் கூட இப்படியான ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று இந்த அளவுக்கு நடிக்க வாய்ப்பில்லைன்னு தாராளமாக சொல்லலாம். சேத்தன் தன்னை அவமானப்படுத்துறதை கண்டு கலங்கிறது, காதலை சொல்லி கட்டாயப்படுத்துகிற அம்மு அபிராமியை சமாளிக்கிறது, அம்மா ஆசைப்படுறத கூட தன்னால் செஞ்சு முடிக்க முடியலையேன்னு ஆதங்கப்படுறது, தன்னோட நிலையை நினச்சி வருத்தப்படுறதுன்னு பல காட்சிகளில் அவரோட நடிப்பு பாராட்ட வைச்சிருக்கு. அதுலேயும் குறிப்பாக கிளைமேக்ஸ் காட்சிகள் பா சூப்பர்னு சொல்ல வைக்குதுங்க. தெருக்கூத்து பற்றி தெரிஞ்சவங்க, அந்த வாழ்வியலை பார்த்தவங்களால தான் இந்த படத்தில் ஒன்றோட ஒன்று ஒன்றி நடிக்க முடியும். படத்தில் கூத்து வாத்தியாராக ஜமாவை நடத்துகிறவராக நடிச்சிருக்க சேத்தன் அப்படியான வாழ்வியலை பார்த்துருக்கவே மாட்டார். ஆனால் இந்த படத்துக்காக படப்பிடிப்புக்கு முன்னாடியே அந்த ஊருக்கு போய் அதையெல்லாம் பார்த்து பயிற்சி பெற்று ஒரு வாத்தியார் எப்படி இருப்பாரோ அதை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காருங்க. இப்படியான கதாபாத்திரங்கள் ஒரு நடிகருக்கு எப்போவாச்சும் ஒரு முறை தான் கிடைக்கும். அப்படி கிடைச்ச அந்த வாய்ப்பை ரொம்பவே சரியாக பயன்படுத்திக்கிட்டாரு சேத்தன். வாத்தியாரோட நடிப்புக்கு விருதுகளை தேடித்தரலாம். பாரியை விரட்டி விரட்டி காதலிக்கிறவங்களா அம்மு அபிராமி. தான் ஆசைப்பட்டபடி படிக்க காரணமாக இருந்த பாரியை அவங்க காதலிக்கிறதுல ஆச்சரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் படித்த அம்மு தன்னை விட சிறந்த ஒருத்தரை திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு பாரி. அதனால் அம்முவை விட்டு விலகியே இருக்காரு. இருந்தாலும் மனசுக்கு பிடிச்சவனை கைப்பிடிக்க துடிக்கிறாங்க அம்மு. குறைவான காட்சிகள்னாலும் நிறைவான ஒரு நடிப்பு அம்மு அபிராமிக்கு. பாரியோட அம்மாவாக நடிச்சிருக்க மணிமேகலை, அப்பாவாக நடிச்சிருக்க ஸ்ரீகிருஷ்ண தயாள், ஆதரவாக இருக்கிற சக கலைஞன் வசந்த் மாரிமுத்துன்னு எல்லாருமே அவங்கவுங்க கதாபாத்திரங்களில் இயல்பாகவே நடிச்சிருக்காங்க. தனக்கான ஒரு படம் கிடச்சிட்டா அதில் முழு ஈடுபாட்டோட தன்னோட இசையை தர்றவர் தான் இளையராஜா. இந்த படத்தில் அவருக்காகவே உருவாக்கப்பட்ட பல உணர்ச்சிகரமான காட்சிகள் இருக்குது. அதெல்லாம் தன்னோட இசையால் இன்னும் உயர்த்தி காட்டியிருக்காரு இளையராஜா. திருவண்ணாமலை மாவட்ட பள்ளிகொண்டாப்பட்டு கிராமம் கூத்து நடக்கிற இரவு நேர காட்சிகள்னு எல்லாத்தையுமே இயல்போட ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு கோபால் கிருஷ்ணா. இடைவேளைக்கு அப்புறம் வர்ற ஃப்ளாஷ்பேக் காட்சிகளோட நீளம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம்தாங்க. அதெல்லாம் சுருக்கமாகவே சொல்லியிருக்கலாம். அதோட முதல் பாதியில் இருந்த தெளிவான திரைக்கதை அமைப்பு ரெண்டாம் பாதியில் தடுமாறுது. இப்படி சில குறைகளை தவிர்த்திருந்தால் இந்த படம் வேறு லெவலில் இருந்திருக்கும்.